வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம நாட்டுப்புற சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது வீட்டுக்கு தேவையான மிகவும் அவசியமான ஒரு செயல். அது என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த செயல்களின் பின்னணியில் பல அறிவியல் ரீதியான பயன்கள் உள்ளன. அந்த காலத்தில் அம்மா கிட்ட காசு கேட்டால் அவங்க தேடி ஓடுற ஒரே பொருள் அஞ்சறி பெட்டி தான். அப்படிப்பட்ட அஞ்சறி பெட்டி மூலமாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும்னா உங்களால் நம்ப முடியுதா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஞ்சறி பெட்டினாலே நமக்கு ஞாபகம் வர்றது நல்ல வாசனையான பொருள்கள் தான். எங்கே நல்ல மனம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி தாய் குடியிருப்பாங்க. அப்போது அஞ்சறி பெட்டி மட்டும் என்ன விதிவிலக்கா? ஆனால் மாடன்கிற பேரில் நம்மள நிறையா பேர் வீட்டில் இந்த அஞ்சறி பெட்டி இப்போ பயன்படுத்துறது இல்லைங்க. உங்கள் வீட்டில் இல்லைன்னா இப்போவே வாங்கிக்கோங்க. அஞ்சறி பெட்டினாலே நமக்கு ஞாபகம் வர்றது நல்ல வாசனையான பொருள்கள் தான். எங்கே நல்ல மனம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி தாய் குடியிருப்பாங்க. அப்போது அஞ்சறி பெட்டி மட்டும் என்ன விதிவிலக்கா? ஆனால் மாடன்கிற பேரில் நம்மள நிறையா பேர் வீட்டில் இந்த அஞ்சறி பெட்டி இப்போ பயன்படுத்துறது இல்லைங்க. உங்கள் வீட்டில் இல்லைன்னா இப்போவே வாங்கிக்கோங்க. காசு பணம்னாலே ஒழிச்சு வைக்கிற பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த அஞ்சறை பெட்டி தாங்க. அதுலயே மிளகாய் வச்சிருக்கீங்க? அதுல மிளகாயே எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூனு, எல்லா சாமானும் என்னென்ன வைக்கணுமோ அதை வச்சிருக்கேன். பாருங்க அது என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் ஒவ்வொன்றா சொல்றேன். பொருளை வந்து மறைச்சி வைக்கும்போது தான் அதனோட மரியாதையும் அதிகமாகும், அதுக்கான மதிப்பும் அதிகமாகும். அதுபோல தான் காசும். சொல்லுங்க. அஞ்சறி பெட்டியில் ஒவ்வொரு சாமானமும் நமக்கு தேவையானது. தானியங்கள் மூலியமாக மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு ஒவ்வொன்றா நான் எடுத்து வைக்கிறேன், அது மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு தெரியாமல் எடுத்து வச்ச பணம் இது பார்த்தீங்க. எப்பவுமே 1.5 ரூபா அப்படிங்கிறது வந்து பெரியவங்க எடுத்து வைப்பாங்க. எதுவாக இருந்தாலும் 1.5 ரூபா மஞ்சள் துணியில் எடுத்து வை அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு இப்போ 1.5 ரூபாய்ங்கிறது வந்து அந்த பணமெல்லாம் கால்னா பணம் இல்லாதனால நான் வந்து 11 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அமௌண்ட் இல்லாமல் அந்த 11 ரூபாய் வைக்கணுமா? முதல்ல இது கடலைப்பருப்பு வச்சுக்கலாம். பக்கத்துலேயே கடுகு, இந்த சைடு ஜீரகம், உளுந்து, வெந்தயம், நல்ல வாசனையான பொருளை சென்டரில் வச்சுக்குவோம். அது நான் எப்பவுமே கடைக்கு ஏதாவது சாமான வாங்க போனால் இதில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மிச்சம் வர சில்லறையை இதில் போட்டு வைப்பேன். இதுக்குள்ளே கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். இது கூடவே மஞ்சளும் இந்த 11 ரூபாயுமே இங்கே சைடில் வச்சுருப்பேன் நான். அது கூட சோம்பு வச்சுட்டு, இது எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. அது சைடில் இப்படி வச்சுக்கலாம். மஞ்சள் செதறிங்கிறதுனால நான் தனியாக வச்சுருக்கேன், அதுக்காக இந்த மஞ்சள் கிழங்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வச்சுக்கலாம். இது கூடவே கையில் எதுவும் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூனு, இந்த மேல் மூடியில் மிளகாயும் நான் வச்சுக்குவேன். இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சுட்டு மகாலட்சுமியோட அருள் பெற்று நல்ல வளமோடு வாழ அந்த மகாலட்சுமியை நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆன்மீக தகவலை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.